ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேஷ்யூ நட் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியான வேவ் தான். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நாங்கள் வெள்ளை வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம், சின்ன வெங்காயம் ஒரு கப், தக்காளி ஒரு கப், கருகப்புள்ள கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம், அரை கப் முந்திரி இந்த மாதிரி தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் சிக்கன் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம், அதனால வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தெல்லாம் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா பெரிய ஆனியனை ஆட் பண்ணிடலாம். நம்ம பெரிய வெங்காயம் ஆட் பண்ணால் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ண தேவையில்லை. அடுத்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். சிவப்பு வரமிளகாய் 4 எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிடுங்க. காம்பை ரிமூவ் பண்ணிவிடுங்க. மல்லிப்பொடி 2 ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். அதோடு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சீரகமும் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிடலாம். நாங்கள் பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். இதோட பட்டை ஒரு துண்டு, ஏலக்காய் ஒரு துண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி லீஃப் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கிரேவியை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. அடுத்து கருகப்புள்ளையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். அதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சிக்கனில் அந்த மசாலாவில் நல்லா சாடுற மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் கொதிக்கிறப்போ தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு விசில் விட்டுருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையெல்லாம் வைக்க வேண்டாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ஊற வச்சுருந்த முந்திரி ஆட் பண்ணிடலாம். அதை நல்லா அந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும். நீங்கள் ஊற வச்சிருந்த தண்ணியவே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து சின்ன வெங்காயம், நாங்கள் வீட்டு மாடி தோட்டத்திலே நாங்கள் சும்மா போட்டு விட்டோம். அது நல்லாவே வந்துருச்சு. ஒரு 2-3 தான் நட்டு விட்டோம், பார்த்தா அது நிறையா வெங்காயம் வந்துருச்சு. இன்றைக்கி தான் நாங்கள் அதை எடுத்தோம். அந்த வெங்காயத்தாலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே வந்திருக்கு. அதுவும் இது நம்ம வீட்டில் விளைஞ்சனால அதோடய ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. இந்த வெங்காயத்தால் போட்டால் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது, நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டு நம்ம அதை கிரேவியில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ நம்மளோட கேஷ்யூ நட் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த கேஷ்யூ நட் ஸ்மெல், அப்புறம் அந்த வெங்காயத்தாலெலாம் போட்டது ரொம்பவே நல்லாயிருக்கு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.